ஒரு ஆதி திராவிட மாணவர்கள் தங்கும் விடுதி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சென்னை மயிலாப்பூர் அரசு விடுதி மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் தனிநபர்களால் விளைந்திருக்கிறது. மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். மாற்றம் என்ன, யாரால் நடந்தது? இந்த தொகுப்பில் இது மயிலாப்பூர் அரசு ஆதி திராவிடர் நல விடுதி. தமிழகத்தில் உள்ள 1314 அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளைப் போல இதுவும் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தான் இருந்தது. இந்நிலையில் நீதிபதி கே சந்திரு, IAS அதிகாரி இறையன்பு, வழக்கறிஞர் அஜிதா, பாடகர் TM கிருஷ்ணா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் என பலர் இந்த விடுதியை மேம்படுத்த முன்வந்தனர். அவர்களின் உதவியால் 4 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த அறை நூலகமாக ஆனது. நூலகத்திற்கு ஒரே ஒரு பீரோ மட்டுமே அரசிடமிருந்து கிடைத்தாலும் பலர் தாராளமாக நூல்களை வழங்கியதால் மாணவர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் இடமாக அந்த அறை மாறியிருக்கிறது. மாணவர்களுக்கு வாரம் 2 முறை யோகா பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் தங்களுக்கு உந்து சக்தியாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இந்த ஃபெசிலிட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு நாங்களே எங்களை நாங்கள் வந்து முழுமையாக வந்து உணர்ந்த மாதிரி இருக்குது. நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உணர்றேன். இது நாங்கள் எதுக்காக வந்தோம்னா படிக்கணும், நல்லா பெரிய ஆகணும், நம்மளோட சமுதாயத்தை வந்து உயர்த்தணும், எங்கள் குடும்பத்தை வந்து நல்ல நிலையை கொண்டு வரணும். என் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தரையும் நான் வந்து நல்லா நம்மளுக்கு எத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அப்படி நினச்சிட்டு தான் அங்கே சென்னைக்கு வந்து சென்னைனா அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்கிற்காக விளையாட்டரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தினமும் கல்லூரி சென்று திரும்பும் மாணவர்கள் இங்கு விளையாடிவிட்டு செல்வதை தங்கள் வழக்கமாக மாற்றி வருகின்றனர். 22 விடுதிகளும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விடுதிகளிலும் இருக்குன்ற முறைப்படி காட்டுறாங்களே தவிர நானும் போயிருக்கேன். ஆனால் எந்த விடுதியிலையும் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்ல. எங்கள் விடுதி மட்டும்தான் இருக்குது. அதுவும் எந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தன்னார்வ நிறுவனால் வந்தது. இது எதுவுமே கவர்மெண்ட்டால் ரீதியாக எதுவுமே வரலை. இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இங்கே எங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவங்க பண்ணுறதுனால இதே மாதிரி மற்ற ஹாஸ்டல்லையும் அவங்க கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு மாணவர்களும் ஒத்துழைக்கணும். தமிழக அரசு ஆதி திராவிடர் நலத்துறைக்காக 3,009 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. ஆனால் மாணவர்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் தான் உள்ளன. இந்த விடுதியை மாதிரி விடுதியாக மாற்றியது ஒரு விதமான போராட்ட வடிவம்தான் என்கிறார் ஆதி திராவிடர் நல கண்காணிப்பு குழு உறுப்பினர் SK சிவா. இது வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் நாங்கள் பல பேரோட உதவிகளை வாங்கி பண்ணியிருக்கிறோம். அரசாங்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு விடுதிக்கும் வந்து 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சமும் செலவு பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த விடுதியே வந்து இன்றைக்கு மாறிவிடும். இத்தகைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் மாணவர்களுக்கான தங்கும் அறை, கழிப்பறைகள், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை தரமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பு. அரசு விடுதிகளில் மாதிரி விடுதியாக இதனை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் முயற்சி எடுத்து வரக்கூடிய நிலையில் இதனை பார்த்தாவது பிற அரசு விடுதிகளில் அரசு மாணவர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் சாரதா, News18 தமிழ்நாடு.